தமிழ் ஹாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. ஹலோ, வணக்கம் நண்பர். தென்கரும்பலூர் வீரபுத்திர சுவாமி நாடகம் நம்மளுடைய மற்றொரு சேனலில் அப்லோட் பண்ணுறோம். அதனுடைய லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் லிங்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிக்கலாம்
இது மண்டையில கூட்டுல உட்காந்துங்கிற பாருங்க ஒக்கா தொண்டடா மந்திரமார்களே ஐயா வணக்கம் ஐயா எல்லாருமா பக்கத்துல ஒரு ஆள் நான் நினைக்கிறாள் இல்லாத என்ன தத்தா பத்த போடுறீங்க ரெண்டு முதவானே தெரியல அப்படி எப்படி தொடக்கிறேன் சிம்டியோட தார் வந்தா உனக்கு வலிக்குதா அடிச்சா புட்டாரு புட்டல அப்படியே நீட்டா விட்டாரு அடிச்சு புட்டானோ ஒரு நிமிஷம்
நாய் கடிச்சதுல என்னுடைய நாடு அடிக்கிறான்டா நான் பிறந்த பிள்ளை, ஒரே ஒரு ஆண் பிள்ளை, ரெண்டு தங்கை. அந்த தங்கச்சி வர நேரம் வர நேரம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் நீயே செத்துட்டு அதிர்ஷ்டம் நான் சாவனா ஒரு பங்காளியா ஒருத்தர் சாப்பிடுவான். ஆமா இந்த ஊர்ல என்னடா சத்தம் போறீங்க சத்தன்ற டயர் வண்டிக்கு 500 பண்றான் டிப்புருக்கு 2500 வாட்டி சத்தம் பண்ண கேக்குறாரு அவரு சத்தம் கேட்டா என்னடா ஏத்துல என்னடா கூச்சலுங்க என் தந்தை உக்ரஜானவை குக்கரவளிக்கும் என்ன கம்சபூபதி ஒன்று என் தங்கச்சி இருக்காங்க பார் தங்கச்சி தேவகி ரோகிணி தேவகி ரோகிணி அப்படி இருந்தாலும் எனக்கு திருமணம் வந்துட்டு தம்பி கல்யாணம் இந்த மூஞ்சி கிரி வரிசாபுரி ஆண்டு வரக்கூடிய ஆண்டு வரக்கூடிய சரோசந்தன் இருக்கின்றார் அவங்க இரண்டு பேரும் தம்பி நந்தனி சுந்தனி நந்தனி சுந்தனி என் முன்னாடி பேரு சுந்தனி என் தங்கச்சி தேவகி ரோகிணி நான் காட்ட மாட்டேன் ஐயோ எனக்கு உடம்பு தெரியல நான் கொடுக்க மாட்டேன் கம்மரு என்ன கொடுக்க மாட்டேன் இப்ப என்ன மகாராஜா கேட்டாரு நீ என்ன கொடுக்க மாட்டேன்னு விளக்கமா சொன்னா ஒரே ஒரு வாழ்ப்பு வச்சுக்கிற அது கேட்டாரு ஆனா அப்படி கம்சபூபன் சொன்னே இந்த மதம் மதுரை அப்படிப்பட்ட எனக்கு என்ன வேலைன்னு கேட்டியா நீ என்ன வேலை என்ன வேலை செய்யறீங்க ஓ என்ன வேலை செய்யுங்க நீ என்ன வேலை செய்யுங்க சேவிங் பண்ற கரி என்ன கரிடா
என்ன வேலை செய்ய இப்படி காணோம்னா கை வாழ்த்து பச்சா நீ என்ன சிறக்கிற வேலை செய்யற அது எதுக்கு அதை விடு அப்படி இருந்தாலும் இது வரைக்கும் எத்தனை பெண்களை நான் சூறையாடி இருக்கேன், எத்தனை பெண்கள் கற்பு தம்பி 999 பெண்களின் கற்பை சூறையாடி இருக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு ஒரே ஒரு பெண் தான் கெடுக்கணும். இங்க என்ன கேறாங்களோ இங்க யாரும் யாரு இல்லைங்க, வேலைக்கு தஞ்சடி யாரும் யாரும் இல்லையா? இன்னும் உண்டாகத்துல என்னன்னா கல்யாணம் குத்து, அதெல்லாம் கல்யாணம் குத்துரா. அப்ப யாரும் இல்ல, ஆனா இன்னும் ஒரே ஒரு பெண்ணு கடத்தனா. என்னடா இது, என்னடா அவனு சொல்றீங்க? அப்படி இருந்தாலும் இந்த தினத்திலே வட மதுராபுரி போக வேண்டும். என் தந்தை இருக்கிற பாடுகாடு ராஸ்கல் யார கேட்டான், யார கேட்டான் உங்க அப்பனுங்க? அது ஒரு காலமும் நடக்காது. ஆனால் இந்த தினத்தில் என்னுடைய மனைவி நந்தினி அழைக்க வேண்டும். எப்படி நந்தினி அழைத்து அவளிடம் சில வார்த்தைகளாடி எங்க கைய தேவடியா பையங்கிறான் பாரு, அந்த வட்டமதுராபுரிய மணிமுடி குட்டி ஆள் கொண்டிருக்கா பாரு, அவன் அடிக்க வேண்டும். அடிச்சு இந்த முடிய நம்மளுக்கு வாலிப பருமணத்து விட்டது. அவன் சில சில இருக்கக்கூடிய மணிமுடி எப்படி எனக்கு மணிமுடி சுற்றி ஆள் வேண்டும். அப்படியே நீ ஆள வேண்டும், நானே ஆள வேண்டும். அதனால என்னுடைய மனைவி நந்தினி அடித்து அவளுடைய சில வார்த்தைகளாடி அவளுடைய கருத்து என்ன எடுத்து கேட்க வேண்டும். அதனாலே இந்த கம்சபுரம் அழைத்ததாக என்னுடைய மனைவி நந்தினி கூப்பிடு. இப்படி கம்சபுவாதி தன்னுடைய மனைவி நந்தினி அழைக்க நந்தினி தர்பார் அன்னவரால் கதை தொடரும். பாரதா.
பாரு இன்னைக்கு இந்த சாராயத்தை குடிச்சிட்டு அப்புறம் சொல்றேன் ஐயா அனைவருக்கும் வணக்கம். நான் திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் அண்ணாமலையார் நாடக சபாவிலேருந்து அன்பழகன் பேசுகிறேன். இப்போ வந்து தமிழர் தெருக்கூத்து கலை வந்து ரொம்ப அழிஞ்சின்னு வருது, நலிவடைஞ்சு வருது. இதுக்கு நீங்கள் பொதுமக்களாகி நீங்கள் ஆதரவு கொடுத்து எங்களுக்கு நீங்கள் இன்னும் ஊக்கப்படுத்தணும். ஏற்கனவே கொரோனாவில் தரன்ற வருஷமாக நாங்கள் வந்து வாழ்வாதாரத்தை இழந்துருக்கோம். இந்த நிலைமையில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நாடகங்கள் வருது அங்கங்கே. அதனால் எங்களுக்கு என்ன சொல்கிறது, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்து நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க உங்களை போல இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த தெருக்கூத்து கலைஞர்கள் அனைவருடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்துமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி வணக்கம். தமிழ் ஹாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க.